ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், குட் மார்னிங். இன்னைக்கு எங்களோட வீட்டில் என் வீட்டு தோட்டத்தில் பாருங்கள், காக்காடை செடி நல்லா சின்ன செடி தான், பூ நல்லா பூத்துருக்கு, மொட்டுகளும் நிறைய கொண்டு வந்திருக்கு. செடி ஃபுல்லாக பூவாக தான் தெரியுது, பராமரிக்க தெரியவில்லை. ஏன்னா நான் சாணி உரம் தான் கொடுத்தேன். பாருங்கள், மொட்டுகள்லாம் நல்லா பயங்கரமாக இருக்குது. செடியில் நம்ம என்ன வருதுல்ல, இதெல்லாம் இப்படி உருவி விட்டோன்னா நமக்கு இதிலேருந்து நிறைய துளவுகள் கிடைக்கும். செடிக்குள்ள பெரிய செடி ஆகாது, நல்லா அடர்த்தியாக இருக்கும் செடி எல்லாமே. சூப்பராக இருக்குது பாருங்கக்கா, கடை செடி. அடுத்தது மல்லி செடி. மல்லி செடியிலையும் இந்த டிசம்பரில் தான் எல்லாமே ஃபுல்லாக வெட்டி விட்டோம். இப்போ எல்லாமே நல்லா மொட்டு கொண்டு வந்திருக்கு. செடி ஃபுல்லாக மொட்டை தான் தெரியுது. கட் பண்ணி விட்டுருவேன். இந்த பெரிய இதெல்லாம் இருக்கா, இதெல்லாமே நான் கட் பண்ணி விடுவேன். கட் பண்ணி விட்டால் தான் நல்லா மொட்டு நம்மளுக்கு நிறைய கொண்டு வரும். அதே இப்போ சீசனா, இப்போ நீங்கள் செடி நல்லா கட் பண்ணி விட்டிங்கன்னா உங்களுக்கு நிறைய மொட்டு வரும், நிறைய பூ பறிக்கலாம். சின்ன செடியும் நிறைய பூ பறிக்கலாம். இப்போ பாருங்கள், எங்கே பார்த்தாலும் நம்மளுக்கு மொட்டுக்களாக தான் தெரியும். இங்கே பாருங்கள், இதெல்லாம் இப்போ தான் நான் வருது, குட்டி குட்டி மொட்டாக நிறைய வருது. செடி பார்க்கவே அப்படி ஒரு அழகாக இருக்குது. சாணி உரம் தான் ஒரு மாதத்துக்கு முன்னாடி கீழே நல்லா தோண்டி வச்சேன். செடி பார்க்க உங்களுக்கு தெரியும், சின்ன செடியாக தான் இருக்கும் என்னோடய மல்லி செடி. எல்லாம் வளர விட மாட்டேன், கட் பண்ணிட்டு நல்லா. வீட்டில் நமக்கு ரெண்டு செடி இருந்தால் போதும். பிச்சை செடி இப்போ தான் வச்சுருக்கேன், இப்போ தான் சின்னதாக வந்துக்கிட்டு இருக்கேங்க. பாருங்கள் மட்டுக்கெல்லாம். இன்னும் நம்ம கார்டனில் என்னோடய தோட்டத்தில் நிறைய செடி இருக்குது, அண்ணன் உங்களுக்கு அப்டேட் பண்ணுறேன். ஓகே, பாய் ஃப்ரெண்ட்ஸ். என்னோடய சேனல் உங்களுக்கு பிடிச்சிருந்தேன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், பக்கத்தில் இருக்க பெல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், பக்கத்தில் இருக்க பெல் பட்டனை கிளிக் பண்ணுங்கள். ஓகே, பாய் ஃப்ரெண்ட்ஸ்.